நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நள்ளிரவு நேரங்களிலேயே அதிகளவான போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மிரிஹானாவில் அமைந்துள்ள அரசு தலைவர் இல்லத்தினை முற்றுகையிட்டு பெரும் திரளான மக்கள் போராட்டம் நடத்தினர். இது தென்னிலங்கையில் பெரும் அச்ச நிலையினை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் மற்றும் நேற்று நள்ளிரவு நேரத்தில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசரகால சட்டம் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.